வணக்கம், வெல்கம் டு பேன் கிச்சன். இன்றைக்கி சூப்பராக பேன் கிச்சன் ஸ்டைலில் ஒரு சூப்பர் டூப்பர் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். இது எதெல்லாம் கூட செட் ஆகும் அப்படின்னாக்கா, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், பருப்பு சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், வெரைட்டி மீல்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு உப்புமாக்கு நல்லாயிருக்கும், அடைக்கு நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். வெறுமனையே சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பேன் கிச்சன் ஸ்டைலில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இந்த மோர் குழம்பு, கெட்டியான மோர் குழம்பு, சூப்பரான கோல்டன் குழம்பு, அவ்வளவு சுவையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மோர் குழம்பு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன். அடுத்தது மூணு பச்சை மிளகாய். இது பார்க்க தான் பெருசு பெருசாக இருக்குது, இதில் காரம் அதிகம் கிடையாது. இதை அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக ஜிஞ்சர், இஞ்சி போட்டு நம்ம அரைச்சி தேங்காய் போட்டு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வரணும். மோர் குழம்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்புக்கு இதில் தேங்காய், உப்பு, சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகாயை உடைச்சி போட போகிறேன். இப்போ ஊற வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு வகைகள், அரிசி, அதை வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து இந்த தேங்காய் உடைச்சி தண்ணி இருந்தது, அதையே நான் எடுத்துட்டுருக்கேன். இளநீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் எல்லாம் நான் துருவலை, அப்படியே உடைச்சிட்டு பேர்த்து எடுத்து அதில் இருக்கிற அந்த கருப்பு பார்ட்டை வந்து இந்த பீலரால் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, துருவி வைக்கிறத விட இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேங்காய் வந்து எப்படி துருவுறது அப்படின்னு. அதையும் பார்த்துக்கோங்க, லிங்க் வேணால் கொடுக்குறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் நான் சேர்ப்பேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டால் நம்மளுடைய மோர் குழம்புக்கு உண்டான அரவை ரெடி ஆகிடும். தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு. கடுகு ஒரு டீஸ்பூன் வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறம் தான் மெல் சாமான் சேர்க்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல சீமில் வச்சிடணும் வெடிக்கும்போது. அடுத்தது மெல் சாமான் என்ன போட போறேன் அப்படின்னா, பச்சை மிளகா, உளுத்தம்பரு தாளிக்கிறதுக்கு ஓரமாக போடுறேன். வெடிச்சு முடிக்கும் போது இது நல்லா சூடாகி சூப்பராக வேறு. இப்போ கருவேப்பிலை, மோர் குழம்புக்கு வடை போட்டு மோர் குழம்பு பண்ணலாம், போண்டா போட்டு மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய் கூட போடுவாங்க. அடுத்தது மோர் குழம்பு அப்படின்னாலே இந்த குழம்பு வெண்டைக்காய் தான் போடுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் வந்து வறுத்ததுக்கு அப்புறம் இந்த குழம்பு இருக்காது. இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே வச்சு அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப சீரகம் தேவையில்லை. ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஃப்ளேவருக்காக. கண்ணு அப்படி மிதக்கும் போது கண்ணுக்கு ரம்யமாக இருக்கும். இது நல்லா உளுத்தம்பருப்பு செவந்துருக்கு. இப்போ நம்ம வந்து வடக்கா போயிட்டு வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வறுக்கணும். இது அந்த குழப்பத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். தேங்காய் நீரை பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும். இப்போ நான் இன்னும் வந்து வெங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயப்பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த அரவை கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து ரெண்டு உள்ளி சின்ன வெங்காயமும் ஒரு பல்லு பூண்டும் வச்சுட்டோம்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபடட்டும். ஆல்ரெடி நம்ம மஞ்சப்பொடியை வந்து அரவையில் சேர்த்துருக்குறோம், அதனால் இப்போ தனியாக மஞ்சப்பொடி தேவையில்லை போடணுங்கிறது. இது நல்லா அந்த குழக்குழப்பு தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்கிட்டு வெண்டைக்காய் அந்த குழக்குழப்பெல்லாம் போயிட்டு
இப்போ நம்ம அரைச்சு வச்ச அரவையை இதோட சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போக கொதிக்கணும். இப்பெல்லாம் வந்து நம்ம தயிரோ மோரோ ஆட் பண்ணக்கூடாது, இது நல்லா கொதிச்சு வரணும். வெண்டைக்காயும் வேகணும், இந்த பச்சை வாசனையும் போகணும். இது நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சாச்சு, பச்சை வாசனையும் நல்லா போயிடுத்து. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நல்லா கெட்டியாயிடுது. ஏன்னா அரிசி நம்ம சேர்த்துருக்கோம், பருப்பு வகைகள்லாம் அரவையில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன், இப்போ ஊற்ற மாட்டேன். இதை நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த சூட்டோடு நம்ம ஊற்றினோம் அப்படின்னாக்கா தயிர் அப்படியே திரி திரியாக ஆகிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெண்டைக்காயும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, காரமெல்லாம் போட முடியாது, உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. முதல்ல கம்மியாக போடுங்க, அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சேர்த்து அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு என்ன, உங்கள் ஃபேமிலியில் எப்படி சாப்பிடுவாங்க. சில பேர் உப்பு நல்லா சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து 3/4 உப்பு தான் சாப்பிடுவோம், ரொம்பலாம் உப்பு சேர்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி இதுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்ச தயிர் ரொம்ப புளிக்க வேண்டாம், அதுக்காக புளிக்காமையும் தயிர்னாலே கொஞ்சம் புளிச்சது தானே தயிர். ஸோ அந்த தயிரை எடுத்து நல்லா ஏட்டோட சூப்பராக கடைஞ்சிட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னாக்கா ராத்திரி வரைக்கும் கூட புளிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதோடெல்லாம் சூப்பராக செட் ஆகும் அப்படின்னாக்கா பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, கலந்த சாப்பாடு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்மா, பொங்கல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சும்மாவும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மோர் குழம்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து சவுத்தில் தஞ்சாவூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தா தஞ்சாவூர் ஸ்டைலில் இந்த மஞ்சப்பொடி சேர்க்க மாட்டாங்க, பட் நான் வந்து உடம்புக்கு நல்லது, ரொம்ப மழையாக இருக்குது, நமக்கு தேவை மஞ்சப்பொடிங்கிறதுனால மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம், எல்லோவாகவும் சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கொடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.